ஏப்ரல் 1ஆம் தேதி சத்தியமங்கலம் எம்ஜிஆர் நகர் அந்த தாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டோம். நரிக்குறவர் காலனி தாத்தா கையே வளைஞ்சிருச்சு, ஒரு சைடு தூக்கவே முடியல. நம்ம சந்திரா மேம் உதவி இருக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். தாத்தாவோட கட்டுக்காக உதவி இருக்கிறாங்க. தாத்தா என்ன சுத்தம், அது தூக்கவே முடியலையா? அது ஒரு கையே செயல்படலை, லெஃப்ட் கை சுத்தமாக இதாகலை, அப்படியே வளைஞ்சிருச்சு. தாத்தா அங்கே உட்காரலாமா? தாத்தா சந்திரா மேம் தான் தாத்தா உதவி இருக்கிறாங்க. ஆமாம், சந்திரா மேம் உதவி இருக்காங்க. நம்மளுக்கு உதவி பண்ணுறது அம்மா தான். அவங்க நல்லா அவங்க பிள்ளை கூட நல்லா இருக்கும், பேர் பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஒரு 6,000, 6,000, 12,000, 12,000, மொத்தம் 18,000 வந்து தமிழில் 18,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. சந்திரா மேம் நம்மளோட தாத்தா பாட்டிக்காகவும் அப்புறம் டிஃபன் விற்கிற பாட்டிக்காகவும் ஒவ்வொரு மாதமும் உதவிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ 4 மாதமாக உதவிட்டு இருக்கிறாங்க. பாட்டி முன்னால் டிஃபன் விற்றுட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டிக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா பாட்டிக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஹாப்பி மேம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். தாத்தாவோட கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வளைஞ்சிருச்சு, சுத்தமாக தூக்க கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகன்றிருக்காங்க. இப்போ கட்டை பிரித்து விட்டு மேலே மட்டும் கட்டி விட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவே ரத்த ஓட்டமே இல்லாமல் போயிடுச்சு, பெண்டாயிருச்சு. தாத்தாவுக்கு வந்து ஒரு கையை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ வேற ஒரு இடத்துல போய் கட்டு போடுறதுனால அவங்க பரவாயில்ல. 18,000 அவங்க உதவி இருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது, கையை எடுத்துட்டு போறாங்க. சந்திராமன் நீங்க இல்லனா தாத்தா இல்லங்கறாங்க. நல்ல பேர் சந்திரமா, ஒன்னாலதான் இந்த இது கஷ்டம் இல்ல, நீதான் பாக்கணும். உயிர் கையில உங்க கையில தான் இருக்கு. எல்லாம் செய்ய முடியல மேம், அவங்க உயிரோடு இருக்கதே நீங்கள் தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன ஒன்றுமே செய்ய முடியல, கை தூக்க முடியாது. ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4,000, 5,000 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அழாதீங்க தாத்தா. ஆ, இப்போ கை கொஞ்சம் வீக்கோ பரவாயில்ல. எனக்கு என்ன மன வருத்தம்னா கை வளைஞ்சிருச்சு, எடுக்க முடியல, தூக்க முடியாது, மேலே கை மேலே தூக்க முடியாது, கை வளைஞ்சிருச்சு. சொல்லிட்டேன், அவங்க கூட சொல்கிறாங்க, அவங்க கூட சொல்கிறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. இதுப்பா ஒண்ணு கை வச்ச கூட துணி வச்சு வைக்கணும். உதவி செய்யறவங்க நான் மறக்கவே மாட்டேன். என் சாத்மா சாந்தி அடிச்ச வரைக்கும், உயிர் போற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உதவி செய்யறவங்களும் மறக்கவே மாட்டேன். அதனால அஸ்வானி சிவான் ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன கட்டு கட்டுறீங்களா தாத்தா? அஸ்வானி சிவான் அங்கே 100 வயசு நல்லா பாடி இருக்கும். எங்காட்டும் பேர மக்கள் ஆட்டம் நல்லா படிக்கும். நான் பாட்டி சொல்றேன், நீ பாட்டி ஆட்டம் நீ நல்லா பாடி இருக்கும். சந்திரலோகம்மா நீங்க வந்து நீ வந்து உங்க மூஞ்சி காட்டுங்கம்மா, பாக்குறதுக்கு என்ன பாட்டி? நானே பார்த்தது இல்ல பாட்டி அவங்கள. அப்படியா, ஆசையா இருக்கா? இல்ல பொரு போன பிடிச்சி வந்து நானே பார்த்தது இல்ல பாட்டி, நானே பார்த்து என்னையும் அவங்க பார்த்தது கிடையாது. வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. உங்க போட்டோ முகம் காட்டு காட்டு பாக்குறது ஆசை இருக்கு. சந்திரா மேம் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயோ சந்திரலகமா, 18,000 கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கறாங்க. நம்ம ரெண்டு பேரும் உயிரே இருக்காது.
நான் செத்துட்டா கூட இவளுக்கு விட மாட்டேன், கூட கூட ஏற்று போவேன். ஐயோ, சந்திரா வந்து இருந்தா தான் நம்ம போயிக்க முடியுது. நம்ம சந்திரயா அவங்க அவங்க என் பேர் என் மவ மாதிரி அது. எங்கேயோ இருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய தொகை, ஒரு பெரிய அமௌண்ட் உதவுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உங்க கண்ணுக்கு பின்னால பாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால யாரு பாட்டி அடிச்சா? நம்ம சந்திரமால் சந்திரா சந்திரா இருக்கும் போதுதான் உங்க பணம் காசு வாங்கி கட்டுக்கட்ட போற, இல்லைன்னா அப்படியே கடந்திருப்பேன். நான் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நான் இந்த இது ஏழை தாயமையா கட்டலன்னு பார்த்தேன். நம்ம அம்மா ஓதிட்டாங்க, அதான் நான் ஏதாவது சாப்பிட்டு செத்துலன்னு பார்த்தேன். சரி, இது விட்டுட்டு நான் எங்க போறது? இந்த கழுவி விட்டுட்டு எங்க போறது? வலி அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா தாத்தா வலி ஆடிக்குது. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து மாட்டேன் நான், படுத்துக்குவேன் போய். அப்படியே நான் ஈஸியாக துணி போட்டிருக்கேன், அப்படி அப்படியே நான் ஈஸியாக படுத்துக்குவேன். ஆனால் இப்படியும் படுக்க முடியாது, இப்படியும் முடியாது, இப்படி நேராக தான் படுக்க முடியும். என்ன செய்ய முடியும்? இப்படி திரும்பி படுக்க முடியாது. இது இது வழி அப்படி இருந்தது. இதுக்கு இது ஒடிஞ்சு போச்சுமா? இது இப்படி கட்டாயி போச்சு, ரெண்டு கட்டாயி போச்சு. கட்டு இந்த கைக்கும் அந்த கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த இது நேராக இருக்கு, அது அப்படியே வளைஞ்சிருச்சு. சந்திரா நீ இருக்கும்போது தான் நான் கட்டுக்கிட்டு போறேன். என் புள்ள மாதிரி நீ எல்லாருமே 100 வருஷம் வாழ்ந்து நல்லா இருக்கிற நீங்க கொடுத்த நம்பிக்கை தான் உங்களோட இதனாலதான் கட்டுக்கிட்ட போயிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க நீ கொடுக்குற காய் தான் கட்டுறேன், இல்லைன்னு கட்டிருக்க மாட்டேன். இது 3 வயசு 2 கட்டு ஆகி போச்சு. 4 கட்டு கட்டினேன், 4 கட்டு ரெடியா இருக்கிறாங்க கட்டுக்கிட்ட போகிறதுக்கு. நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம், நீங்க ஹாப்பியா இருக்கணும். லவ் யூ மேம், லவ் யூ சோ மச். நீங்க என்ன சொல்றது, மனசு நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் சொல்லுது. நீங்க மனசு நல்லா இருந்தா தான் நான் போய்க்க முடியும். நீங்க மனசு நல்லா இல்லைன்னா நான் போய்க்க முடியும். நீங்க ஒரு ஆள் இருந்தா தான் எங்களுக்கு நல்லது. எல்லா பேரும் வாணா எங்களுக்கு. நீங்க சந்திரா இருக்கணும் எங்களுக்கு. நம்ம எம்ஜிஆர் கூட ஓட்டு போடல. நம்ம சந்திரா இருந்தா ஓட்டு போட கூட நம்ம சந்திராக்கு தான் போடும். அப்படியா? பதிவுல வந்திருந்தா அவங்ககிட்ட ஓட் போட்டு அங்கதான் தேச்சு முடிச்சிருப்போம். மக்களுக்கு நல்ல உதவி பண்றாங்க. அப்படியா? நல்லா அவங்ககிட்ட ஓட் கண்டிப்பா. இந்தியா என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க, நம்ம எல்லாரும் பாப்போம். அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, காசு வாங்கிக்கோங்க, ரெண்டு பேரும் கிளம்பி போங்க. தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டி எவ்வளவு அழகா கொண்டை போட்டு விட்டுருக்காங்கன்னு பாருங்க. நீங்க தானே போட்டு விட்டது பாட்டி? அழகா இருக்கு. சரி, நான் இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். ஹாப்பி மேம், ரொம்ப ஹாப்பி. நீங்க ஹாப்பியா இருக்கும். நம்ம 12,000 கொடுக்குறோம் தாத்தா பாட்டி கையில். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 6,000 கொடுத்தாச்சு. ஹாப்பி மேம், இவ்வளோ பெரிய உதவி உதவுனதுக்கு. சரி தாத்தா, அமௌண்ட் வாங்கிட்டு போங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியா? பாட்டி ஹாப்பினா என்ன தெரியுமா? ஹாப்பினா சந்தோஷம், சந்தோஷம். அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. தாத்தா கையில நான் அமௌண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன். நான் தாத்தா பாட்டியோட கிளம்புறேன். அம்மா, நம்ம பாப்பா வந்து அமௌண்ட் கொடுத்தாச்சு. பாப்பா போய் நல்லா படிக்கணும், நீங்க போய் நல்லா படி இருக்குமா சந்திரம்மா? உங்க ஆசீர்வாதம் பாட்டி. நல்லா இருக்கணும். பாட்டிய பாக்க வந்துட்டோம். பாட்டி டிஃபன் வித்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வயசுலயுமே பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் கொண்டு வராங்க. சந்திராமா வழக்கம் போல இந்த 4வது மாசமா 6,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. சாமி சந்திரா, 6,000 கொடுத்து உதவுனுக்கும் நன்றி அம்மா. உங்க பிள்ளைக்குட்டிகள் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா நீடோடி நோவு நொடி இல்லாமல் இருக்கணும். பாட்டியோட டிஃபனோட இதுக்காக வியாபாரத்துக்கு முன்னேற்றதுக்காக கொடுத்துட்டு உதவிட்டு இருக்கிறாங்க. சந்திரா சிவானு அசினி எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கும் சாமி. கடவுள் புண்ணியத்தில் நோவு நொடி இல்லாமல்
சுகமா இருக்கணும். சந்திரா மேம் மட்டும் இல்ல, உங்களோட டாக்டரும் எல்லாரோட மனசுலயுமே பதிவாயிட்டாங்க. எவ்வளவு அழகு சிரிப்பு பாட்டி. இன்னைக்கு என்ன சட்னி? நல்ல வாசனையா இருக்கு. வேர்க்கடலை சட்னியா? அப்படியா? சரி சரி சரி. நாலாவது மாசம் உதவி இருக்கிறீங்க சாமி, இப்படியே நீங்க உதவுனாக்க எங்களுக்கு சுடுதண்ணி பச்சை தண்ணி கலக்கிற மாதிரி இருக்குமாம்மா. சுடுதண்ணியில பச்சை தண்ணி கலக்கிற மாதிரி. இது மேமோட சார்பா பாட்டிக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் 6,000 கொடுத்து உதவுறாங்க. இது நாலாவது மாசம் நம்ம பாட்டிக்கு வந்துட்டு உதவுறோம். ஹாப்பி மேம். அசோனி சிவானோ சந்திரம்மா நல்லா இருக்கணும் சாமி. நீடோடி சாமி, சந்திரம்மாவுக்கு பெரிய மனசு இருக்க முடியுதா? இப்படி எல்லாத்துக்கும் உதவுறாங்க. அவங்களுக்கு மேல நல்ல இதாக ஒப்பச்சு பண்ணி கொடுக்கணும். நல்லா இருக்கணும் அவங்க அசுவினி, நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும்மாம்மா. நன்றி பாட்டி, நன்றி பாட்டி. பாட்டியோட நம்ம கொடுக்கறனால அந்த வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கிக்கிறாங்க. நிறைய கொடுக்குறாங்க. சேமியால் இப்போ கொண்டு வந்து வித்தியாசமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சேமியா, அப்புறம் வந்துட்டு முட்டை தோசை, முட்டை தோசை, சப்பாத்தி, வெங்காய தோசை, இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சந்திரம்மா, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்து வந்தாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு தான் போகணும் சாமி. உங்களை நான் பார்க்கணும், நாம் உங்களை பார்க்கணும். உங்களை பார்ப்பாங்க அவங்க. என்னை வீடியோ பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து உங்களை உங்களோட முகத்தை பார்ப்பாங்க. நானுமே பார்க்கணும்னு தான் ஆசை. ஒரு நாள் வீடியோ கால் பண்ணிடுறேன். இதில் இது எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம். எப்போ பாட்டி? இருபத்தஞ்சு நாள் இருக்கா? ஃபோன் பண்ணுங்க, பண்ணுறேன், கண்டிப்பாக வரணும். கல்யாணத்துக்கு பாட்டி கூப்பிடுறாங்க. உங்களோட அக்கா பையனோடதா? அண்ணன் தம்பி பையன் தான். கண்டிப்பாக வரோண்ணா பாட்டி. அமௌண்ட் வாங்கிட்டு சந்திரா, நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. நீடிச்சு நோவு நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். இன்னும் நாலு பேர்த்துக்கு உதவணும் சாமி. கொடுக்குற சாப்பாடும் நல்லா இருக்குது. எல்லாருமே வாங்கி விரும்பி சாப்பிட்டோம் சாமி. பிடிச்சிருந்துச்சா பாட்டி? சரி 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 சரி. பார்த்து பத்திரமா இருங்க, பார்த்து வீட்டுக்கு போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். வாங்க. சரியா பாட்டி? நிறைய டைம் கூப்பிட்டுட்டாங்க. போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அப்படியா? இந்த தாத்தா பாட்டிக்கு யாருமே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். இவங்களை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, பாவம் எப்போ இவங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. பாட்டிக்கு வந்து நடக்க முடியாது. எல்லாருமே, ஒருத்தவங்க மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே சொன்னாங்க இவங்களை பற்றி. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைமும் பாட்டிக்கு என்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவிட்டு போனேன். இந்த டைமும் வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு நம்ம ஹிகன் லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாக நம்ம உதவலான்ட்டு. சந்திரம்மா, நீ நீரோடு வாழணுமா, நல்லா இருக்கணுமா. ஆயா, ஏதோ தூரம் மனசுல பதிவாயிட்டீங்க மேம். ஏதோ ஓத்துக்கு நீங்க தான் குடுக்குறீங்க ஆயா. யாரும் யாரு என்ன வந்து பண்ணாலும் சந்திரா மேம் அப்படின்னு அந்த அளவுக்கு மனசுல பதிவாயிட்டீங்க. ஆயா, நீங்க ஏதோ நீங்க பாட்டி இப்ப உங்களுக்கு யாரு கொடுத்து உதவுறா? சந்திரம்மா. சந்திரம்மா, ஐயோ, அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க தெய்வம் ஒரு பக்கம், அந்த அம்மா எங்க தெய்வம். ஆமா, ஹாப்பி மேம். எனக்கு இது ஒரு அவ்வளோ தூரம் மன திருப்தியாக இருக்குது. அங்கேருந்து காலேஜ் இறங்கிது, அங்கேருந்து நடந்து வர மட்டும் மூச்சு, ஒரே மூச்சு பிடிக்குது. மூச்சு பிடிக்குது. நடக்கும் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் சத்தியமங்கலம், இந்த சைடெலாம் வந்து தர்மம் தான் எடுப்பாங்களாம். பஜனை போய் பிச்சு கட்டிட்டு வருவேன். பாட்டி, தர்மம் எடுத்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டி சேரும்? அப்போ ஒரு ரூபா அதான் கிடைக்குது. எவ்வளோ பாட்டி கிடைக்கும் ஒரு நாளைக்கு? என்ன ஒரு 50 ரூபா காசு? 50 ரூபாய்க்கு ஒரு டீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஐயோ, ஒரு காஃபியோட ரேட்டு 20 ரூபா. ஒரு பாண்டா வரும், டீ வரும். ஒரு டீ, ஒரு டீயும் நீங்க தர்மம் எடுக்கிற காசுக்கு டீயும் போண்டா ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம். பாட்டி மட்டும்தான் சலுகையில டிஃபன் வைக்கிறாங்க. ஏன்னா பாட்டி மாதிரி சலுகையில யாராலையும் டிஃபன் வைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாட்டி. ரொம்ப உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. பாருங்க, தலைவர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. எப்படி தலைவரே இருக்கு? நல்லா இருக்கா? ஏதோ நீங்கள் தான் கொடுத்து எங்களுக்கு உதவு பண்ணிக்கா. இந்த ஏரியாவில் வந்துங்க, உண்மையை சொல்ல போனால் யார் என்ன பொருள் கொடுத்தாலுமே வந்துட்டு எல்லாரோட மனசுலேயும் பதிவாக இருக்குது. ஆயா, நீங்கள் கொடுத்துரு. சந்திரா மேம் தான். சந்திரம்மா, நீங்கள் கொடுத்துரு. அந்த கோத்துக்க தெரியும். நம்மளோட ஃப்ரெண்டுமே வந்து ஒரு ஒரு டைம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போவுமே எல்லாருமே சந்திராமா சந்திராமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த அளவுக்கு பதிவாக இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் கொடுத்த புடவையெல்லாம் கட்டினீங்களா? எல்லாம் இருக்கு, எல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் கொடுத்த கோர்வை, அந்த பை, அதெல்லாம் சோப்பொடி தான் கழுவி 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 வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். சந்திரம்மா, ஏதோ காசு கொடுக்க போகிறோங்களா? நாங்கள் ஏதோ சாப்பிட்டுக்கிறேன். மாதம் மாதம் ஏதோ ஒன்று, அவங்க ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம்.
என்ன பண்ண முடியும், என் கையில நடக்க ஹாப்பியா இருக்கும் மேம். இந்த ஒரு ஹாப்பி உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுதுன்னு தெரியல. இது எவ்வளோ பெரிய விஷயம்னா அந்த அளவுக்கு நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. சந்திரமா சந்திரமா வார்த்தைக்கு வார்த்தை சந்திரமா சந்திரமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாட்டிமா சந்திரா மேம் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியுமா? சிங்கப்பூர். சிங்கப்பூர். நம்ம சேனல் சார்பாக 2000 ரூபீஸ் கொடுத்துருக்குறோம். சந்திரம்மா சிங்கப்பூர்லேருந்து வந்து காசு கொடுத்துட்டு போகிறோம். சந்திரம்மா சிங்கப்பூர்லேருந்து காசு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கணும். ரொம்ப மன திருப்தியோடு அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அவ்வளோ தூரம் நீங்கள் பதிவாயிருக்கீங்க. பாட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? பாட்டிக்கு டிஃபன் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்றைக்கி எல்லாமே காலி ஆயிடுச்சு. சந்திரா கேட்டதான்னு சொல்லுங்க, இங்கே வந்தாக்கா எங்களை பார்க்காம போகக்கூடாது. ரொம்ப 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 ஹாப்பி. தாத்தா பாட்டிக்கு 12,000, பாட்டி 6,000, இந்த பாட்டிக்கு வந்து 2,000 கொடுத்துருக்குறோம். ஹாப்பி ஹாப்பி மேம். லவ் யூ சந்திரா. லவ் யூ சந்திரா. லவ் யூ சந்திராம்மா. லவ் யூ சந்திராம்மா. லவ் யூ சந்திராம்மா. சரி பாட்டி கிளம்பட்டுமா? கிளம்புறா பாட்டிமா, பார்த்து பத்திரமா போங்க, ஃபோன் பண்ணுங்க. கல்யாணம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாலே ஃபோன் பண்ணிடுங்க, சரியா? பாய். ஓகே. சரி தாத்தா பாட்டி பார்த்து போங்க, ரெண்டு பேரும் தாங்க, யாருமே கிடையாது, பிள்ளைங்கள்லாம் யாருமே இல்லை. சரி பார்த்து போங்க, நான் போயிட்டு வரேன். பாவங்க ரெண்டு பேரும், உங்களோட ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 3 பிள்ளைங்க இறந்துருக்குறாங்க, 3 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்களாம். ரெண்டு பேரும் தான் இப்படி நிறைய டைம் நான் பவானி பஸ் ஸ்டாண்ட்லலாம் இவங்களை பார்த்துருக்குறேன். தர்மம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எப்படி நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். என்ன சொல்கிறேன்னே தெரியல, கஷ்டமாக இருக்குது.